டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் நல்ல சிந்தனை வர்றதுக்கான மருத்துவம் நல்ல சிந்தனை எப்படி வரும் நல்லதே நினைக்கணும் நல்லதை செய்யணும் எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு நன்மை தர்றது செய்கிறது தான் நல்ல சிந்தனை சாதாரணமாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்க விவசாயம் செய்கிறது நல்ல சிந்தனை ஏன்னா அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் செய்றாங்க லாபம் பார்க்குறதுக்காக வேண்டி கிடையாது இன்றைக்கி லாபம் இல்லாத ஒரு தொழிலே இல்லை ஆனால் விவசாயம் மட்டும் லாபத்தை எதிர்பார்த்து கிடையாது விவசாயத்தை நம்பி எல்லா உயிர்களும் நம்பி இருக்குது அதனால தான் விவசாயம் செய்கிறாங்க அதே போல் சில நல்ல நண்பர்கள் பிறருக்கு உதவுறாங்க நல்ல சிந்தனை படிப்பு சொல்லி கொடுக்குறது சிலர் வந்து பயிற்சி கொடுக்குறது மருத்துவ பயிற்சி கொடுக்கறது பாடங்கள் சொல்லித்தர்றது எங்கள் வீட்டுக்காரமாகெல்லாம் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கும்போது நான் ஒரு மூணு வருஷம் ஸ்கூலில் போய் இலவசமாக சொல்ல சொல்ல பாடம் சொல்லி கொடுக்க சொன்னேன் வீட்டில் வந்து எல்லாருக்கும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் டியூஷன் மாதிரி ஆனால் யாருக்கிட்டையும் எந்த காசும் வாங்கலை ஏன்னா நல்ல சிந்தனைகள் வேணும் பாரு எதாவது ஒரு இதில் யாருக்கிட்டாவது பிடுங்கணும் எதையாவது ஒன்று செய்யணும் எல்லார்கிட்டையும் இலவசம் வாங்கணும் பெரிய தப்பு இலவசம் வாங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலவசம் வாங்கி 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 நல்லா இருக்கிறவங்க கூட இன்றைக்கி வந்து பிச்சை எடுக்கிறான் ஏன்னா எனக்கு வேலை செய்ய முடியாது இலவசம் வாங்கிட்டேன் அதேமாதிரி நீ இலவசமாக எதையாவது கொடுன்றாங்க அது நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது எது செய்தாலும் நல்லதை செய்ங்க நல்ல தொழில் செய்ங்க நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும்னா முக்கியமாக மகிழம் பூ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மகிழம்பூவை வந்து பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு மகிழ்ச்சி இருக்கும் கோபம் குறையும் கெட்ட எண்ணங்கள் குறையும் அடுத்தவங்களை கெடுக்கணுன்ற எண்ணமே குறைய ஆரம்பிச்சிடும் மகிழ மரத்தடியில் உட்காந்துருந்தாலே அதிக அளவு மன நிம்மதி கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாந்தமாக இருப்பாங்க ஏன்னு பார்த்தா மகிழ மரத்தடியில் அவங்க உட்காந்துருப்பாங்க இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது பாப்பினா முன்னாடி ஒரு பெரிய மகிழ மரம் இருக்குது எவ்வளோ கோவம் வந்தாலும் அந்த ஹெட் மாஸ்டர் அது கீழே போய் நின்றுப்பார் அவர் கோவமே வராது அமைதியாக சரி சரி நீ இதை செய்யுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மகிழ மரத்தினுடைய அவ்வளவு நன்மைகள் தான் இந்த மகிழம்பூவை பயன்படுத்துகிறோம் ரோஜா பன்னீர் ரோஜா இதை பயன்படுத்தும் போது இதனுடைய தன்மை போய் தொண்டையில் இருக்க புண்களை ஆற்றும் இருதயத்தில் இருக்கிற இதய துடிப்பை வந்து ஓரளவுக்கு சீராக்கும் அங்கே இருக்கிற ரணங்களை பூக்கும் அப்போ வந்து இதயம் நல்லா துடிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல சிந்தனைகள் தோன்றும் மலைத்தேன் மலை தேனில் வந்து எவ்வளவு மருத்துவம் இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு லட்சம் இருந்து தேன் எடுத்தால் தான் ஒரு லிட்டர் தேன் எடுக்க முடியும் அப்போ அந்த தேனில் எடுக்கும்போது ஒவ்வொரு பூவுக்கும் என்னென்ன மருத்துவ குணம்னு யாராலையும் சொல்லவே முடியாது அது நஞ்சு பூவிலையும் எடுக்கும் கல்லிலையும் எடுக்கும் கத்தாலையிலையும் எடுக்கும் தும்பையிலையும் எடுக்கும் சிறு சிறு பூக்கள் நமக்கு கண்கே தெரியாத பூக்கள்லேருந்து தேன் எடுக்கும் தேனி அது எல்லாம் சேர்ந்த மருத்துவ கலவை தான் தேன் அதனால் தேன் எந்த ஒரு இதுவும் வந்து தவறு செய்யாது உண்மையான தேன் இதோடு சேர்த்து நாட்டு மாட்டு பால் அதிக அளவு நன்மை செய்யக்கூடியது கோரோசனை உள்ளது நாட்டு மாடு இன்றைக்கி இருக்கிற மாட்டுக்கெல்லாம் கோரோசனை கிடையாது சாதாரண மாட்டுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் கோரோசனை இருக்கும் அறிவுத்திறன் அதிகம் இருக்கும் அவ்வளவு பாய்ச்சல் பாய்த ஒரு சின்ன குழந்தை கையில் பிடிச்சிட்டு போவோம் வீட்டு குழந்தை அவங்க வீட்டு பிள்ளைங்க கையில் பிடிச்சிட்டு போகும் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போனால் தான் அது அந்த பாய்ச்சலுக்கு வரும் அப்போது அதுக்கு வந்து இது வந்து நமக்கு ஒரு விளையாட்டு இது நம்ம வீட்டால் இது நம்ம வீட்டால் நமக்கு தண்ணி வைக்கிறவங்க இது நமக்கு உணவு வைக்கிறவங்க யாரையுமே ஒன்றும் செய்யாது அறிவுத்திறன் அதிகமாக வரணும்னா நாட்டு மாட்டு பால் சேர்க்கிறோம் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம் நல்ல சிந்தனை உண்டாக அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்குற மருத்துவம் இந்த ம இது வந்து எதனால் நம்ம வந்து சிந்தனைகள் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புல வந்து பித்த நீர் அதிகரிக்கும் பித்த நீர் அதிகரிக்கையில் வந்து அதிக கசப்புத்தன்மையோ அதிகம் வந்து புளிப்புத்தன்மையோ வந்து எடுக்கக்கூடாது இனிப்புத்தன்மை நீர்த்துவத்தன்மையில் தன்மையில் வந்து நாம் வந்து எடுத்துக்கிறணும் பித்தம் அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா ஜீரணத்தன்மை வந்து சரியாக இருக்காது ஜீரண கோளாறுகள் தான் ஆகும் அதே போல் வந்து பித்த நீர் அதிகரித்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி குறைஞ்சால் வந்து ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யாமல் அதனாலேயும் வந்து உள் உறுப்புகள் வந்து பாதிப்பாகும் அதிக நீர் வந்து தேக்கம் ஆகுது அப்படின்னால என்ன ஆகுனா உள் உறுப்புகளில் வந்து அந்த ஜீரணத்தன்மையை வந்து அதிகமாக அதிகமாக வந்து செயல்படாமல் பித்து நீர் அதிகரிச்சிட்டே இருக்கையில் என்னாகும்னா சரியாக தூக்கம் இருக்காது வாந்தி ஆகிட்டே இருக்கும் ஒவ்வாமை இருக்கும் கண் எரிச்சல் இந்த மாதிரி ஆகும் இதனால் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா மழை சிக்கல் ஏற்படும் சிறுநீர் சரியாக போகாமல் இருக்கும் இந்த உள்ளுறுப்புகளில் இந்த பாதிப்புகள் ஏற்படையில நம்ம சிந்தனைகள் வந்து நம்ம அறியாமலே வந்து வேறு வேறு எண்ணங்களில் வந்து மாற ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு மட்டும்தான் ஆகுது அப்படின்றத நம்ம உடம்புல என்ன பிரச்சனை ஆகுதுன்னு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொன்னால் தான் தெரியும் நாம் கிட்ட சொல்லாமல் நமக்கு ஏதோ ஆகுதுன்ட்டு படுத்துகிட்டே இருந்தோம் சரியாக சாப்பிடாம இருந்தோம் செய்யாமல் இருந்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னு நினைக்க மாட்டாங்க நாம் வந்து இயல்பாகவே வந்து தூங்கிட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஏன் தூங்குறோம் செய்கிறோம்னு கேட்க மாட்டாங்க ஆனால் வந்து எந்த நேரம் இப்படியே இருக்கீங்க அப்படின்னாங்க உள் உறுப்புகள் பாதிப்பாக எல்லாம் சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க உடம்புக்கு ஓய்வு தேவை அப்படின்ட்டு ஓய்வு எடுப்பாங்க அப்படியே வந்து சரியாகலை அப்படின்னால நாம் இந்த மருந்தை வந்து உள்ளுக்கு எடுக்கலாம் பித்த நீர் வந்து அதிகரிக்கிறத சமநிலைப்படுத்தினாலே நம் சிந்தனை எல்லாமே வந்து சீராக செயல்படும் காலையில் தூங்கி எந்திரிச்சதும் என்ன சொல்லுவாங்கன்னா மரம் செடி கொடி பறவைகள் கன்று கண்ணாடி பூ இந்த மாதிரி வந்து இயற்கையாக நம்ம பார்த்தோன்னா நம்ம ஓட்டங்கள் வந்து எளிமையாகவே வந்து சீராக இருக்கும் நல்ல பூக்கள் மரங்கள் எல்லாத்தையும் பார்க்கல நமக்கு வந்து இதமாக இருக்கும் அதை வந்து மென்மையான எண்ணங்கள் தோன்றும் மனதுக்கு வந்து நிம்மதி இருக்கும் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சதும் யாரும் சண்டை போடுறாங்க ஏதாவது வந்து தவறிட்டாங்க இந்த மாதிரி செய்திகள் கேட்டோம்னா அதை நம்ம சீக்கிரமாக வந்து ஏற்றுக்க முடியாது அப்போ வந்து நம்ம நரம்புகள் வந்து சீக்கிரமாக வந்து அதிக ரத்தோட்டம் போகும் அதனால் வந்து என்ன ஆகும்னா டென்ஷன் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாக நம்ம எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையுமே வந்து இயற்கையாக மாற்ற இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து மகிழம்பூ மகிழம்பூ வந்து இப்போ பெரியவங்களுக்குன்னா வந்து நம்ம ஒரு பத்து பூ வந்து எடுத்துக்கலாம் இதே இது சின்னவங்களுக்குன்னா அளவு வந்து நம்ம குறைச்சிக்கிட்டால் போதுமானது இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது இதை வந்து ரெண்டாக நம்ம உடச்சி போட்டுட்டா போதும் இதோடு வந்து பன்னீர் ரோஜா பூ ஒரு ரெண்டு பூ இதழ் வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து சிறு துண்டாக வந்து கையிலே நம்ம பிச்சு போட்டுக்கிட்டால் போதுமானது தேன் வந்து இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறணும் பால் வந்து அரை டம்ளர் இருந்து எடுத்துக்கலாம் இது மொத்தமாக வந்து கலவையாக எடுத்துட்டு நாம் வந்து இந்த பூ இதழ்கள் வந்து ஒன்று ரெண்டாக தான் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இதை வந்து ஸ்பூன்லேயே வந்து நம்ம மெல்ல எடுத்து மெண்டு தான் வந்து சாப்பிடணும் மெண்டு சாப்பிட்டு இந்த பால் தேன் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து மெதுவாக சுவைச்சி சுவைச்சு சாப்பிடல நமக்கு வந்து அந்த எண்ணெய் அலைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த மருந்து உள்ளுக்கு நம்ம எடுக்கும் போக வந்து உமிழ்நீரோடு சேர்ந்து ஜீரணத்தன்மையை வந்து அதிகரிக்கும் அப்போ ஜீரணத்தன்மை அதிகரிக்கல நம்ம உள் உறுப்புகளும் வந்து எளிமையாக பாதிப்பில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும் நரம்புகளில் வந்து ரத்தோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ரத்தோட்டத்தை வந்து சீராக செயல்பட வைக்கணும் அப்போ வந்து நம்ம எண்ணெய் அலைகள் வந்து இயல்பாகவே வந்து மாற ஆரம்பிக்கும் நல்ல சிந்தனை வர நல்ல சிந்தனை வந்துச்சுனாலே நல்ல எண்ணங்கள் இருக்கும் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் பிறருக்கு உதவுனாலே நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு தெய்வம் உதவி செய்யும் பிறருக்கு உதவுறமோ இல்லையோ கால்நடைக்கு உதவுங்க சிறு கோழிகள் குருவிகள் புறாக்கள் இது எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் இப்போ நான் என் தோட்டத்தில் இருக்குது தண்ணி இருக்குது மலையோரத்தில் இருக்கேன் என் தோட்டத்தில் ஒரு தொட்டி இருக்குது தோட்டத்துக்கு வெளியில் ஒரு பெரிய தொட்டி கட்டியிருக்கேன் இது ஏன் கட்டினேன்னு கேட்பாங்க எல்லாரும் வந்து என்னை கேட்டு ஃபாரஸ்ட்கார் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வன விலங்குகளுக்காக அதில் வந்து பெரிய தொட்டி கட்டியிருக்கேன் ஒரு ஆறடி நிகழத்தில் அதில் தண்ணி எப்பயுமே இருக்கும் இந்த பக்கம் தொட்டிக்கு அதுக்கும் நடுவில் கேட்டு வாழ்றோம் அந்த பக்கம் போகிறவங்க அதை லேசாக திறந்து நிறச்சி வச்சிட்டு போயிடுவாங்க அங்கே மான் ஆடு குரங்குகள் பன்றிகள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கும் இல்லை அது எல்லாமே இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தால் நமக்கு வந்து அழிமாந்திரமாகும் ஆகும் அதுக்கு தேவையானது அங்கே வச்சிட்டோம்னா அது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்ருக்கோம் நமக்கு ஒரு நல்ல எண்ணம் தான் நமக்கும் ஒரு நல்லது நடக்குது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மலையோரத்தில் இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது வன விலங்குகளாலேயோ மனிதர்களாலையோ நமக்கு எந்த தொல்லையும் வராது ஆடு மாடு மேய்க்கிறவன் அங்கேயே தண்ணியை விட்டுட்டு அப்படியே போயிடுவான் தினந்தோறும் ஒரு ஆயிரம் ஆடு தண்ணி குடிக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்க மலையில் இருக்க மந்திகள் குரங்குகள் எல்லாம் வந்து கரெக்டாக தண்ணி குடிக்கும் பறவைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன் அந்த ஆடு அங்கே போகுதுன்னு அதே தான் நல்ல எண்ணங்கள் வேணும் நம்ம யாருக்குமே தண்ணி கொடுக்க மாட்டோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்க மாட்டோன்னா நீ முடியாமல் இருக்கும்போது அவன் உனக்கு கொடுக்க மாட்டான் எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே சகோதரர்கள் தான் நல்ல எண்ணங்கள் வேணும் நல்ல சிந்தனை வேணும் கோபப்பட்டு கோபப்பட்டு எதோ கொண்டு போக போகிறோம்னு தெரியல தனக்கு தனக்குன்னு வச்சுருப்போம் யாருக்குமே அது எதுவுமே இருக்காது அண்ணா கயிறு கூட இல்லாமல் அறுத்துருவாங்க கடைசி நேரத்தில் அப்போ தான் தெரியும் ஆஹா நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம வெறும் கையோடு வந்தோம் வெறும் கையோடு அனுப்புகிறாங்கன்னு அப்போ நல்ல எண்ணங்களை விதைச்சிட்டு போனோம்னா வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சார் அப்படின்ற ஒரு எண்ணங்களாவது இருக்கும் அதனால் நல்ல சிந்தனைகள் தோன்றதுக்கு இதில் முக்கியமாக மகிழம்பூ பன்னீர் ரோஜா நாட்டு மாட்டுப்பால் தேன் இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்துருக்கு இது அற்புதமாக இருக்கும் இதை சாப்பிட இதை வந்து ஒருத்தர் அப்படியே சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோபம் கண்டிப்பாக குறையும் இந்த பொறாம குணம்னு சொல்லுவோம்ல அதுதான் போச்சுனாலே நல்ல எண்ணம் வந்துடும் இது ருசியாகவும் இருக்கும் இது இதோடு சேர்த்து அமிர்தம் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் யார் செஞ்சு கொடுப்பா வீட்டில் டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா மன நிம்மதி இருக்கும் அற்புதமாக இருக்குது சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இன்றைக்கி இருக்கிற உணவுகளை கொடுத்து குழந்தைகளுடைய சிந்தனைகளை கெடுத்துறாதீங்க இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்